பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் பெயரை சொல்லி பொதுமக்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு முறைகேடு செய்த பிஜேபி ஆதரவு யூடியூபர் கார்த்திக் கோபிநாத் என்பவரை போலீசார் கைது செய்தது குறித்தும் அந்த விவகாரத்தின் பின்னணி குறித்தும் நாம் முன்னரே கோடாங்கியில் பேசியிருந்தோம். பிஜேபியின் தீவிர ஆதரவாளரான கார்த்திக் கோபிநாத் தமிழ்நாடு அரசின் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலை புனரமைக்கிறேன் என கூறி மெலாப் என்கிற செயலி வாயிலாக பொதுமக்களிடம் 50 லட்சம் வரையில் நிதி திரட்டி அதை மோசடி செய்த விவகாரம்தான் தற்போது தமிழ்நாட்டின் பேசுபொருளாக உள்ளது. இது தொடர்பாக சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலுக்கே நேரடியாக சென்று தகவல்களை திரட்டிய பத்திரிகையாளர் கரிகாலனையும் நாம் நேர்காணல் செய்திருந்தோம். அந்த நேர்காணலில் அவர் குறிப்பிட்டு பேசிய தகவல்கள் எல்லாம் பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாக இருந்தன. மனநலம் குன்றிய ஒருவர் சேதப்படுத்திய கோயிலின் சிலைகளை நாதன் என்கிற பார்ப்பன சமூகத்தைச் சார்ந்தவர் கோவிலின் சிலைகளை சேதப்படுத்தியிருந்த நிலையில் வேற்று மதத்தினர்தான் சேதப்படுத்தியுள்ளார்கள் என முதலில் சமூக வலைதளங்கள் உள்ளிட்டவற்றில் வதந்தி பரப்பிட முனைந்திருக்கிறார்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரவு அமைப்புகள். ஆனால் அங்குள்ள பொதுமக்களாலேயே சங் பரிவார் அமைப்புகளின் இந்த விஷம பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகே இந்த கோவிலை காரணம் காட்டி பணம் வசூல் செய்யும் முடிவுக்கு வருகிறார் கார்த்திக் கோபிநாத். இந்த கோயிலை புனரமைக்கப் போவதாக கூறி மிலாப் என்கிற செயலியின் மூலம் ரூபாய் 5 லட்சம் வரை வசூல் செய்து அதை மோசடியும் செய்திருக்கிறார். அதேபோல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரவு தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலரிடமும் நேரடியாகவும் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலையின் பரிந்துரையின் பெயரிலும் பல கோடிகள் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் அந்த நேர்காணலில் இடம்பெற்றிருந்தது. அதேபோல கார்த்திக் கோபிநாத் மட்டுமல்லாது பிஜேபி நிர்வாகி அஸ்வத்தாமன் என்கிற நபரும் கூட தனியாக இதில் நிதி வசூல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவல்களை சமூக ஊடகங்களில் பலரும் பகிர்ந்து வருகிறார்கள். ஆக இந்த மோசடியை இவர்கள் திட்டமிட்டே செய்திருப்பதாகவும் தமிழ்நாடு காவல்துறை அண்ணாமலையின் மீதும் வழக்கை பதிவு செய்து இது குறித்து தீவிர விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பல இடங்களிலிருந்து கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதற்கான காரணம் கார்த்திக் கோபிநாத் குறித்து பத்திரிகையாளர்களிடம் முதல் முதலில் யாரென்றே தெரியாது என்று சொன்ன அண்ணாமலை பிறகு கார்த்திக் கோபிநாத்தை தேசியவாதி என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஆதரவாக பிஜேபி என்றும் துணை நிற்கும் என்று ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்ததுதான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இந்த விவகாரம் பெரிதாக பெரிதாக பணம் கொடுத்தவர்கள் தங்களது பணம் என்னவானது என கேட்க தொடங்கிய போதும் கூட அண்ணாமலை அண்ணாவுக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும், அவர் ஆலோசனையின் படிதான் நான் செயல்படுகிறேன் என தனக்கும் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் உள்ள தொடர்பை பல இடங்களில் வெளிச்சம் போட்டு காட்டியிருந்திருக்கிறார் கார்த்திக் கோபிநாத். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்திருந்த போது கார்த்திக் கோபிநாத்தை விமான நிலையத்தில் வைத்து அமித்ஷாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் அண்ணாமலை. அது மட்டுமல்ல, அறநிலையத்துறை கீழுள்ள ஓர் கோவிலின் பெயரை சொல்லி பெரும் பண மோசடியில் ஈடுபட்டதற்காக கார்த்திக் கோபிநாத் கைது செய்யப்பட்டதை உடனே கண்டித்தவரும் இந்த அண்ணாமலை தான். அண்ணாமலையின் ஆதரவாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் அமர் பிரசாத் ரெட்டி என்ற நபர் கார்த்திக் கோபிநாத்தை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தபோது நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார். ஆக இதுவெல்லாம் இந்த விவகாரத்தில் ஒருவேளை அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குமோ என்கின்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. எனவே இந்த கோணத்தில் காவல்துறை விசாரணையை முடுக்கிவிட வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்மிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர்களோ இந்த விவகாரத்தில் கார்த்திக் கோபிநாத் மீது ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 406, 420 IPC and 66 of IT Act ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இந்து சமய அறநிலையத்துறையிடம் முறையான அனுமதியை பெறாமல் பொதுமக்களை ஏமாற்றி நிதி திரட்டி தனது சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டது, மோசடியில் ஈடுபட்டது, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட காரணங்களாலேயே உரிய மூல விசாரணையின் அடிப்படையில் கார்த்திக் கோபிநாத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மை நிலை இப்படி இருக்க அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், திமுக அரசு வேண்டுமென்றே தேசியவாதிகள் மேல் அடக்குமுறையை ஏவுகிறது என்றெல்லாம் அண்ணாமலை பேசுவதன் காரணம் என்ன, அண்ணாமலைக்கு இதில் என்ன தொடர்பு இருக்கிறது என்று தங்களுடைய கருத்துக்களை கேள்விகளாக முன்வைக்கின்றனர். அதே சமயம் இந்த விவகாரம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் எப்போதும் பொய்யையும் அவதூறு செய்திகளையும் பரப்பி வரும் யூடியூபர் மாரிதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளி மேலும் ஒரு சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. இளைஞர் ஒருவர் தெரியாமல் செய்துவிட்டார் என்ற துணியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த காணொளி பல்வேறு மட்டங்களில் சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது. மேலும் அந்த காணொளி முழுவதுமாக
அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த கார்த்திக் கோபிநாத் என்கிற நபர் தவறு செய்திருப்பதற்குண்டான முகாந்திரம் இருப்பதாகவே சுட்டிக்காட்டுகிறது. அதைத் தொடர்ந்து பிஜேபியின் மேல்மட்ட தலைவர்கள் சிலரிடம் நாம் பேசிய போது தங்கள் பெயர்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்ற முன்னெச்சரிக்கையுடன் பேசத் தொடங்கிய அவர்கள் கார்த்திக் கோபிநாத் கைது தொடர்பாக மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அண்ணாமலையின் செயல்பாடு குறித்தே தேசிய தலைமையிலிடத்திலிருந்து அதிருப்தி வந்திருக்கிறது. சித்தாந்தத்தை பேசி கட்சியை வளர்க்கச் சொன்னால் பிஜேபியின் அடிநாதமாக கடவுள் நம்பிக்கையின் பெயரால் பண மோசடி செய்த கார்த்திக் கோபிநாத்திற்கு ஆதரவாக அண்ணாமலை செயல்படுவதை தேசிய தலைமை ரசிக்கவே இல்லை என்கின்றனர். மோடியின் 8 ஆண்டு ஆட்சியை புகழ்கின்றேன் என்கிற பெயரில் பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் வகையில் ட்விட்டரில் அண்ணாமலை பதிவிட்டதையும் அந்த விவகாரம் பெரிதாக்கப்பட்டதும் எல்முருகன் தரப்பு தலைமைக்கு கொண்டு சென்று விட்டதையும் நம்மிடம் தெரிவிக்கின்றனர். எனவே இம்மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அண்ணாமலைக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்கின்றனர். தங்கள் கட்சியின் தேசிய தலைமையின் அறிவுறுத்தலை கேட்பாரா அண்ணாமலை? என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.